ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் டாபிக்ஸ் சேனல். நம்ம இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவகார்த்திகேயன் சாருக்கு வந்து இன்றைக்கி பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவரை பற்றி சிறப்பான ஒரு காணொலி பார்க்கலாம் வாங்க. சிவகார்த்திகேயன் சார் வந்து பார்த்தீங்கன்னா 1985 பிப்ரவரி 17 பிறந்திருக்காரு. இன்றைக்கி கரண்ட்டில் இவருக்கு வந்து 35 வயசு ஆயிடுச்சு. இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கேபி கண்டஸ்டன்டாக இருந்திருக்காரு, டிவி ஆங்கராக இருந்திருக்காரு, டிவி ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு, அப்போ ஆக்டராக இருக்காரு, அப்போ பிளேபேக் சிங்கர், லிரிக்ஸ், ஃபிலிம் ப்ரொடியூசர், மிமிக்ரி ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவரோட கரியரில் பார்த்தீங்கன்னா இவர் நிறைய படங்கள் ஹிட்டும் கொடுத்துருக்காரு, சில படங்கள் ஆவரேஜாகவும் கொடுத்துருக்காரு. மோஸ்ட் ஆஃப் த படம் ரொம்ப அட்ட ஃப்ளாப் அந்த மாதிரி சொல்லக்கூடிய அளவு இல்லை ஒரு படம் இல்லை. அதில் என்னென்ன படம் பார்க்கலாம். 2012 இவரோட கேரியர் ஸ்டார்ட் ஆயிருக்கு. மெரினா, மூணு, மனம் கொத்தி பறவை, கேடி பில்லா, கில்லாடிரங்க, எது நீச்சல், வருத்தப்படாத வாலிபர் சங்கம், மான் கராத்தே, காக்கி சட்டை, அப்புறம் ரஜினி முருகன், ரெமோ, வேலைக்காரன், சீமராஜா, கண்ணா, மிஸ்டர் லோக்கலு, நம்ம வீட்டு பிள்ளை, ஹீரோ, அப்புறம் அப்கமிங்கில் டாக்டர் டானு, ஐலான் போன்ற படங்கள் வந்து இருக்குது. இவர் வந்து பார்த்திங்கன்னா தீவிரமான ரஜினி ஃபேனு, அதை சொல்லி ஆகணும். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து அப்பா இல்லாமல் ஒரு குடும்பத்தில், கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து இவர் வந்து தன்னிச்சையாக அவர் வந்து மேலே வந்திருக்காரு. அதையும் பாராட்டணும். ஏன்னா அந்த மாதிரி பேக்ரவுண்ட் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் நம்பிக்கை இல்லாமல் நம்பிக்கையை மட்டும் மனசில் வச்சுட்டு வரது வந்து ரொம்ப கஷ்டம். அதுவும் இல்லாமல் இவ்வளோ சீக்கிரத்தில் மக்கள் எல்லாமே அக்செப்ட் பண்ணுறது, ஏன்னா ஒரு டிவி ஆங்கர்லேருந்து ஒரு சினிமா ஆர்டிஸ்ட்டாக வரும்போது மோஸ்ட் ஆஃப் மக்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. காமெடினா அக்செப்ட் பண்ணிப்பாங்க, தவிர ஹீரோ அக்செப்ட் பண்ணிக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் ஹீரோ வந்து மேலே வந்துட்டு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க பார்க்கும்போது. இதை பற்றி உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த சேனல் பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.